பூனை வளர்த்துற ஆசையே போயிரும் போலதுங்க. எல்லாம் வண்டி கிளம்ப டைம் வந்துருச்சுங்க. நீ மரம் வச்சப்பெல்லாம் வந்து டெய்லியும் கொஞ்ச நேரம் டீ நீ எடுக்க வேண்டாம். ஏமா ஏற்கனவே சமைச்சதை இப்போ மறுபடியும் கொண்டு வந்து சம சனி சனிக்கிழமை மற்ற நாள்லாம் வந்து கையே தொடங்க. இங்கே ஸ்பெஷாலிட்டிங்க வெயிட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு எஸ்எம் ஃபேமிலி, என்ஜாய். மண் வந்து நம்மளுக்கு இறக்கறக்கு வந்ததுங்க. நம்ம டெரா குஞ்சு இதுக்குள்ளே தான் போச்சு லாஸ்ட்டாக, வெளியவே வர மாட்டேது, எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஹோல் ஃபேமிலி இஸ் டோட்டலி டிசப்பாயிண்டடு. எல்லா பக்கம் தேடி தேடி பார்த்துருச்சு, அரை மணி நேரம் எடுத்துகிட்டு வண்டி நிறுத்தியே வச்சுருக்குது. இதுக்காக அவங்க இன்னைக்கு கிளம்புற டைம் வந்துருச்சு, என்ன பண்ணுறதுனே புரியலிங்க. டெரா பா, கிளிஸ் 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 பா. எல்லாம் வண்டி கிளம்புற டைம் வந்துருச்சுங்க. நீ ஆண்டவனுக்கே வெளிச்சு என்ன நடக்க போகுதுன்னு சுத்தமாக ஐடியாவே இல்லை. நீ பூனை வளர்த்துற ஆசையே போயிடும் போல இருக்குதுங்க. இப்படி தான் நடந்ததுன்னா அம்மா வெரி வெரி டிசப்பாயிண்டடு. இதுக்காக அவர் கொஞ்சம் நகர்த்தி நகர்த்தி வெயிட் பண்ணி அப்புறம் எடுக்கிறாங்க. அம்மா போய் உள்ளே சாமியே கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பெட்டை வளர்த்துறதுக்குள்ளீங்க. கிளிஸ் 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 அம்மாவுக்கு மனசே இல்லைங்க. பேனட்டு ஓப்பன் பார்த்தாச்சு. நீ பக்காவாக இருக்கிறப்போ இந்த பூனையெல்லாம் சரியே இல்லை, ட்ரெயினப்பே ஆக மாட்டேங்குது. என்ன கொடுத்தாலும் இதெல்லாம் ஸ்டார்டிங் எவ்வளோ அலர்ட்டாக வச்சுக்கிட்டு இருந்தது இந்த டைம்லாம். இந்த ஜேசிபி ஒன்று ஒரே ஹோப், இதுக்குள்ளேயே உன்னைக்கு நீங்கள் படுத்து தூங்கிட்டு இருந்தால் தான் உண்டு. எனக்கு என்னமோ வீட்டுக்குள்ளே எங்கேயாவது பதுங்கியிருக்கும் இன்னும் கூட யோசனை. சிஐடி ஆங்கிளில் எப்போ வந்துட்டுருக்குது எப்போ போச்சுன்னு சொல்லி சிசிடிவியில் பார்த்துட்ருக்குதுங்க. சிரியாஸ்தான் பொறுமையாக வந்து ஒரு செகண்ட் விடாமல் அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டுருக்குறான். நான் ட்ராக் பண்ணி ட்ராக் பண்ணி பார்த்தேன், மாமா இது வேலைக்காகாது, ஃபுல்லாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னு சொல்லி ஃபுல் இதில் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்குங்க. லாஸ்ட்டு இந்த லாரி இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த கீழே கீழே போச்சுங்க. அதான் நான் லாஸ்ட் சீன் பாருங்க. எனக்கு அத்த டவுன் ஸ்ரீ பார்த்துட்டே இருந்தான், வீட்டுக்குள்ள வந்துருச்சு வெளியே போகல வெளியே போகலன்னு கேமராவில் பார்த்து சொல்லிட்டே இருக்கான். ஒரு மணி நேரம் ஃபுல் ஃபுட்டேஜ் பார்த்துட்டாங்க ஸ்ரீ. எனக்கு நம்பிக்கையாவே இருந்து அதனால எல்லா இடத்துலயும் கீழே படுத்து படுத்து பாக்குறேன். எங்கேயுமே நான் பீரோ போய் நான் ரெண்டு மூணு தடவை போய் நீக்கி பார்த்தேன். ஏன்னா ஒரு செகண்ட் நீங்கனா கூட துணி இருக்கு உடவே படுத்துக்க. நல்லா பாலை குப்பு அப்பா, இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் என்னைக்கு வராத அளவுக்கு பண்ணி போடுச்சுது. இவர் வர எந்த நெல் நெளிது வரு கேமரா இருக்கேடி ஒரு நம்பிக்கையில் நான் தேடிட்டே இருக்க ஒரு மணி நேரம் வாங்க. டெக்னாலஜி இருந்தாலுமே ஒரு பயம் வருதுங்க. ஸ்ரீ சொல்லிட்டே இருக்கேன் இல்லை போயிடுச்சு போயிடுச்சுன்னு அம்மா சொல்லிட்டே இருக்கிறாங்க. டெய்லி காலையிலேருந்து நேரம் போய் அஞ்சு அஞ்சு மணிலேருந்து பால் இருக்கு. கேஜ் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி கேஜ் வாங்கிட்டு வந்து பக்காவே இருக்கு. இந்த மாதிரி டேஞ்சரான சுச்சுவேஷன் உள்ளே போட்டு அடைச்சிருந்தேன். பூனையை கட்டி உலகத்தில் யாரும் கேள்விப்பட்டதே இல்லை. ஒரே வழி கூண்டில் கொடுத்து அடைக்கணும். நாங்கள் போய் லாரிக்குள்ள டிரைவர்லாம் எவ்வளோ நேரம் போராடி என்ன டெரா குஞ்சு நல்லா தூங்கி இருந்து வந்துருக்குற நீ. சின்ன பையன் நிறைய அண்டர்டேக்கர் செத்தே போயிட்டாங்கப்பா. மறுபடியும் சவப்பட்டியில் நெஞ்சு வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி இருக்குமா மியூசிக் அவனோடது மியூசிக். ஆமாம் மியூசிக் எப்படி இருக்கோ எஃபெக்டும் அதே மாதிரி கரெக்டாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னு லோகுவே சொல்லுவேன் அடுத்தது. டெய்லியுமே டெய்லியும் அதுவும் மரம் வச்சப்போ ரொம்ப ஓவராக இருந்துச்சு, அப்புறம் டைம் ஆக கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. மரம் வச்சப்பெல்லாம் வந்து டெய்லியும் கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் மரத்துக்கிட்ட நின்றுட்டு இருப்பாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் ஒர்க் அப்படியே டைம் ஆக குறைஞ்சிருச்சு. அப்புறம் வர்றவங்ககிட்ட எல்லாம் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டோம்,
ஓட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 70% பொழைக்காது, 30% பொழைக்கும். பாயிண்ட் ரைட்டு, அந்த மூணு பேர் சொன்ன பாயிண்ட் ரைட்டு. ஆணி பேர் வர அவ்வளோ சீக்கிரம் வராதுன்னு சொல்லிட்டு வராதுன்னா கரெக்டான வேலை பண்ணால் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வந்து நிறைய தப்பும் பண்ணோம், நிறைய கரெக்டும் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்துச்சா வரலையான்னு பார்க்கலாமா? நான் போய் வெறும் வெறும் கட்டாய போய் எடுப்பாங்க, டெய்லி பார்த்துட்டே இருக்கேன். ஸோ மரம் மரம் பொழைச்சிச்சு. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பச்சையை காமிச்சிருக்குது உள்ளிருந்து. ரெக்கவர் ஆகிறதுக்கான சிம்டம்ஸ் எக்கச்சக்கமாக இருந்ததுங்க. கோந்து வந்து பார்த்திங்கன்னா சும்மா தார் மாதிரி எல்லா இடத்துலையும் பாருங்க. இல்லை மண்ணில் மண்ணு லெவல் வரைக்கும் வந்து ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஃபுல்லாக இதெல்லாம் கோந்து தான். இந்த இடத்துல உங்களுக்கு ஜிகு ஜிகு ஜிகுன்னு பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்கள். இதெல்லாம் கோந்து தான், எல்லாம் லேட்டஸ்ட்டாக ஆனதுங்க. இது இந்த கோந்து, இந்த கோந்து அப் டு டாப் பிரான்ச் வரைக்கும் ஆயிருக்குதுங்க. இந்த பக்கம் பாருங்க, இங்கே இருக்குது டாப் பிரான்ச்சுக்கிட்டே வந்துட்டேங்க. எப்படிங்க தெரியுதா உங்களுக்கு? அதனால் இங்கே எதையும் யாரும் தொடாதீங்க, நான் சொல்லி வச்சுருக்கிறேன். இந்த மரம் ரொம்ப நான் வெட்டி போட்டேன்னு, இது ரொம்ப மிஸ்டேக்கு. ஒரு சின்ன ஒரு கிளையாவது ஒரு ரெண்டு இலையை மட்டும் விட்டுட்டு வெட்டுங்கிறது தான் வந்து லோக்கல் ஃபார்மர்ஸோட சஜஷனாக இருந்தது. அதை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணணும் உங்களுக்கு. பட் இதுதான் கிளையோட எல்லாம் வெட்டி சாய்ச்சி கிடக்குது வருங்க இங்கே. பட் இது கட்டி இதெல்லாம் கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க மரம் வளர்கிறதுக்கு முன்னாடி. அம்மா கட்டிட்டாங்க, அதனால அப்படி இருக்குது. ஆனால் இதை அவுத்துறது நான் சீக்கிரம் பண்ணணுங்க ஐயா. ஏன்னா அந்த மரம் பொழைச்சிச்சு கன்ஃபார்மாக. அதில் கீழே அது கட்டிக்கிற ஸ்டெம்பில் எதுவும் புதுசாக முளைக்கிற மாதிரி ஃபார்மேஷன் வரல, ஆப்போசிட்டில் தான் வந்திருக்குது. ப்ளஸ் அது வெயிட்டும் கூட பெருசாக. நான் ஆனால் சீரியஸாக இங்கே என்னோட எக்ஸ்பெக்டேஷன் மெயினாக இது தான் ஃபஸ்ட்டு போயிரு நினச்சேங்க. நான் பெருசாக எப்போவுமே ரொம்ப வேறு எடுத்து ரொம்ப டேமேஜ் ஆயிரும் போயிரு நினச்சேன். பட் ஆனால் அது ஃபஸ்ட்டு சைன் ஆஃப் சிம்டம்ஸ். இன்றைக்கி அதுக்கு உயிர் வந்துருச்சு. மச்ச ரெண்டும் வந்து ஈரம் இருக்குது, ஆனால் இன்னும் உயிரோட்டம் கொடுக்கல. வெளியே வரட்டும் பார்க்கலாம். ஏப்ரல் அப்போ எப்பயுமே எல்லா மரம் கொஞ்சம் காஞ்சிரு வெயில் தாங்காமல், ஆனால் வேப்ப மரம் மட்டும் செழிப்பாக இருக்கும். அந்த அம்மெல்லாம் போடும்ல, அப்போ பார்த்திங்கன்னா வேப்ப மரம் செழிப்பாக இருக்கும். அதனால் நமக்கு ஏப்ரல் வரைக்கும் இதுக்கு ஒரு டெட்லைன் மாதிரி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இதெல்லாம் தலையதான் அதெல்லாம் தப்பிக்குது, இதெல்லாம் தலையிலே அதெல்லாம் தப்பிக்கல. ஆஃப்டர் ஃபியூ மோர் டேஸுங்க, கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளே வச்சுக்கலாம் நீங்கள். இதுக்காகவே இதை வெயிட் பண்ண, இது வந்து ஃபுல்லாக வரட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன்னு. நல்லாவே வர ஆரம்பிச்சிச்சுங்க. ஸோ திஸ் வெரி குட் சைன், வெரி வெரி ஹாப்பிங்க. இந்த பண்ண ஒர்க்கில் அப்சி வண்டாகனா போதுங்க, பறந்துக்கிட்டு போய் நான் தான் நீக்கணும்னு போகிறதுங்க கேட் நீக்குறதுக்கு. சும்மா அப்சி எப்படி பேரன் ரெடி பண்ணி வச்சுருக்காரு பாருங்க. ஸோ சிலர் சொல்லியிருந்தாங்க நல்ல மனசு இருந்தால் நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி டயலாக்லாம் எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. அப்போ கெட்டதை நினைக்கிறவங்களுக்கு நல்லதே நடக்காது அப்படிங்கிறது எனக்கு குவஸ்டின் வரும். கெட்டதை நினைக்கிறவங்களுக்கு எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்குது, நல்லது நினைக்கிறவங்களோட. ஸோ பட் ஆனால் நீங்கள் சொன்னது ஒரு டச்சிங்காக தான் இருந்தது எனக்கு அதை படிக்கும்போது. பட் அது இந்த கேஸில் ட்ரூ ஆயிடுச்சுங்க. நம்ம நல்லதே நினச்சி எடுத்து வச்சோம், இந்த மரம் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி சொற்கள் வந்து சில டைம் பாசிட்டிவிட்டிக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. எப்பவுமே பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு எப்போ வேணாலும் சொல்லலாம் நம்ம கண்டிப்பாக. எப்பயுமே ஒருத்தவங்ககிட்ட வெளில கிளம்புறப்போ கார் வாஷ் பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு சொன்னால் தான் வெளில கிளம்புறப்போ கரெக்டாக போய் வாஷ் பண்ணுவீங்க. ஆமாம், அதான் கிளம்பலாம். 2 மணிக்கு கிளம்பலான்னா 1 மணிக்கு நான் போய் கார் வாஷ் பண்ணிட்டு வரேன்னு போறது. அப்புறம் இவனை வேற வாஷ் பண்ணுங்க, இவன் அங்கங்கே மண்ணை கொண்டு ஊட்டி அதை வாஷ் பண்ணி கீழே கொட்டுறான். ஏ என்ன வேலை இது? சின்ன பையன்லேருந்தே தண்ணினா ரொம்ப என்ஜாய் பண்ணுறான்ல, கேமராவில் பட்டுற போது. எல்லா குழந்தைங்களுக்குமே தண்ணினா பிடிக்கும். ஆமா, அது இவ்வளோ பெரிய துளியால விழுகாது, அதுக்குன்னு ஏதாவது இருக்கும். இங்கே ஒரு ஆமா எடுத்து வட்டா மச்சான், இங்கே ஒரு 100 லிட்டர் செலவு பண்ணிடுவான். அப்புறம் பாத்ரூம்குள்ளே போனீங்கன்னா மறுபடி ஷவரில் அடிப்பான், ஹேண்ட் ஷவரில் அடிப்பான், அதில் எக்கச்சக்க தண்ணி செலவு பண்ணுவான் இவன். ஸ்ரீ வந்து ரொம்ப நேரமா ஒரு ரெக்வஸ்ட் கேட்டிருக்காங்க, நம்ம டெராவை வெளியேற்றிடலாமா வெளியேற்றிடலாமா அப்படின்னு. டெராவை எங்க தூங்கிட்டுதுன்னு பாருங்க. அப்படியே சும்மா சோகமா மெத்தத வேணும்னு கேக்குதுங்க. இல்லோ வெடி மட்டும் கூண்டு வாங்கி பிள்ளை உள்ள வச்சிடலாம். இந்த சரி எப்படியே பிடிச்சிக்க மேல கிளம்புறப்பத்தை எடுக்கணுங்க, இல்லை வெளியே வராது. எக்ஸாக்டாக பிளான் ட்ரிப் கிடையாதுங்க, பட்டு ஸ்டேயிங் ட்ரிப்பு தான் இது. நம்ம ஸ்ரீ குட்டியோட வீட்டில் பூட் ஸ்பேஸ் மட்டும் எவ்வளோ பெருசாக அவங்களும் வாங்குங்க.
பாருங்க கொஞ்சம் ஓகே பூட் ஸ்பேஸ் இருக்குடா அப்படின்னு நினச்சிதான் வாங்கி செய்யிட்டுன்னு இருக்க கம்பேர் பண்ணும்போது பட் ஸ்டில் நாட் சஃபிஷியன்ட். ஓகே இப்போதைக்கு கரெக்டாக இருக்குது. கீழே ஸ்டாலர் சேர்ந்து வச்சுருக்குது அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இடம் பிடிச்சிருச்சு. ஸ்டாலர் இல்லைனா மோர் தென் சஃபிஷியன்ட். மேலே க்ளோஸ் ஓகே. நான் ஏற்கனவே ஒரு தடவை 3M ஷாம்பு வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேங்க. நான் ஹைலி டிஸ்கரேஜ் பண்ணுவேன். வேறு ஒரு ப்ராடக்ட் மக்வயருங்கிற ஷாம்பு வந்து நான் உங்களுக்கு லிங்க் போடுறேங்க. இதுதான் நான் முதலே யூஸ் பண்ணிட்டுருந்தேன். எக்ஸலண்ட் ரிசல்ட் கொடுக்கும். சம்பவம் 3M சுத்தமாக ரிசல்ட்டே வரலிங்க. அது லேட்டரை பற்றி பேசுகிறேன். பட் அதை நான் ரெக்கமெண்ட் பண்ணதை வாபஸ் வாங்கிக்கிறேன். எல்லா சேஃப்டி ப்ரிகாஷன் பயங்கரமாக பண்ணுதுங்க. பூனையை பிடிச்ச ஒரு ஆள் நின்றுட்டுருக்காங்க. இப்படித்தான் இப்போல்லாம் எடுத்துகிட்டே இருக்குது. ஆ காருக்குள்ளே இருக்குது. என்னதான் ப்ரிகாஷன் பார்த்தாலும் ஸ்டில் ஒரு பயம் இருக்குதுங்க. அவன் ஒன்றுங்க அவன் வாகனுங்க. என்னோடய வாகனம் இது. இது மகிழமனோட வாகனம். ஸ்ரீயோட அத்தனை போன்ஸாயும் வெளியே இயற்கையில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. பாலைவனத்தில் இருக்கிறது குட்டியாக சூப்பராக ஸ்ரீயோட டெக்கரேஷன் வீட்டுக்கு முன்னாடி இருக்குதுங்க. ஸ்ரீயோட டெக்கரேஷனா? ஹலோ அப்படின்னு சிஸ்டரோட ஃபீட்பேக். இந்த இடம் நல்லா நீட்டாக செட் ஆகிடுச்சிருக்கு. நேற்று வாங்குதா? ஆ ரொம்ப நாள் நீ வச்சு வளர்த்துன மாதிரி இருக்குது. பார்த்தா அப்படியே ஆர்டிஃபிஷியல் இலை மாதிரியே இருக்குது. ஒரிஜினல் வெயில் படாமல் இருக்கிறதுக்கு இன்னும் நல்ல பேர் பேர் என்னமோ தெரியல. வந்த உடனே பெரிய லெவலில் இப்போதான் இப்போ படுக்கிறத இப்படியே பெரியவங்க இப்படி தாங்க வர்ற இடத்துல எது ரெண்டு ஆட்டை ம் அஜோ படுக்காச்சு படுத்தாச்சு. ரொம்ப நேரம் கையில் வச்சுருந்தாலே கொஞ்சம் தூரி போட்டு குடிக்காதீங்க நல்லா கமெண்ட்ல சொல்றதோட சரிங்க தானே ரியல் லைஃப்ல. ஆனா நான் அதே மாதிரி ஒரு லைட்டான டீ போட்டா என்னது பால் தான் இருக்குது ஒண்ணுமே இல்ல. வெல்கம் டு மாமா சேனல். யங் கேம் நான் இப்போ விளையாண்டுருக்கேன். வெரி குட் மா, வெரி குட் மா. என்கிட்ட நிறைய ஃபிஷ் இருக்கு. என்கிட்ட ரெண்டு லவ்வர் இருக்கு, ஹாம்ஸ்டர் இருக்கு, அதோட ஃபிஷ் டேங்க் இருக்கு, பெரிய டேங்க் ஷார்க் இருக்கு. அது எங்க வெளியே இருக்கு. ஆனா அப்புறமா ஷார்க் இருக்குதுன்னு அப்படியே அசால்ட்டா ஷார்க் நான் வச்சிருக்கேன். டைகர் ஷார்க் டிக்கஸ் ரொம்ப கம்மியா போடுறது பிடிப்போம். அதாங்க அது ஃபேமிலியோட ப்ராக்டிஸ், பெஸ்ட் ப்ராக்டிஸ். நல்லதாங்க. பட் ஆனால் குடின்னு சொன்னால் கொஞ்சம் சங்கர் ரூல்ஸ் ஆஃப் இந்தியா. நீ போகிற மாதிரி கொஞ்சம் டீ டிகாக்ஷன் ஊற்றி கொண்டு தருவான்னு சொன்னால் போட்டு முடிச்சாச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கிட்டா லவ். நான் வைக்கல வைக்கல. நான் அப்பப்போ இந்த கேமரா கையில் வச்சுருக்கீங்களே. டீ ஒன்றும் எடுக்க வேண்டாம். டீ டேபிள் டாப்பு, டேபிள் டாப் தாங்க. டேபிள் டாப்பில் செம்மையாக இருக்குதுங்க. ஹைட்டு ஹைட்டு கம்ஃபர்டபுளான ஒரு ஹைட்டில் இருக்குதுங்க. ப்ளஸ் நல்லா இந்த ஸ்பேஸ் போயிருங்க. எவ்வளோ கேப் போடுறீங்களோ கை கழுவு இருக்குது. மற்றதுக்கெல்லாம் வந்து நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ டேபிள் டாப்பு நல்லா வீட்டில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நல்லா ப்ராப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறேன். வெளியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வேறு. என்னவாக இருந்தாலும் அது கொஞ்சம் லாங் டைமில் மெயின்டைன் பண்ணாலும் அதனோட ஒரு டவுன்ஸ்லாம் தெரியும். பட் வீட்டில் இருக்கும்போது சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நல்ல ரிசல்ட் கொடுக்குது யூஸ் பண்ணுறது. யூஸபிலிட்டியில் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் இந்த மாரி சிரமங்கள் இருக்கும். பெயிண்ட் மாதிரி மெட்டீரியல் இல்லாமல் டைல்ஸ் மாதிரி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லை. பட் அப்படியே வச்சதான் வந்ததுலேருந்து 1.5 hours ஆகுது. ஆள் வெளியவே வரல. ம் கை எடுத்துக்கமா. ம் வேறங்கேயோ போயிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறா போல இருக்குது. லோகோ சில வருஷங்கள் ஆச்சுன்னு சொன்னாங்க வெளியில் போய. அதுக்காக தான் இப்போ வந்து போகுது. பார்பிக்கு போய் ரொம்ப ரொம்ப நாளாச்சு. ஆமாம் சிஸ்டருக்கு பர்த்டே அட்வான்ஸாக ஒன் டே முன்னாடியே போகுதுன்னு வச்சுக்கங்களேன். இன்றைக்கி தான் ஆளாட்டு ஷாட் கிடச்சிது. ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே கூட அங்கே இன்றைக்கே போகலான்னு பிளான் பண்ணி போகுது. நாளைக்கும் ஓமன் தெரியல. நாளைக்கு ஒரு நாள் வீட்டில் இருக்கிறதா பிளானு. இன்றைக்கி ஒரு சின்ன செலிப்ரேஷன் மாதிரி அது பிளான் பண்ணியிருக்குதுங்க. எப்பயுமே பார்பிக்கு போனோம்னா எங்கள் ஆஃபீஸில் 20 பேர் டீம்மு, 20 பேர் சேர்ந்து போவோமா. சூப்பராக இருக்கும். சென்னையில் முக்கால்வாசி பார்பிக்கும் நாங்கள் போயிருப்போம். பார்பிக்கு மட்டும்தான் போவோம். அதனால் முக்கால்வாசி போயாச்சு. சூப்பர். அதனால் லோகோட நினைவுகளான்னு கேட்காதீங்க. ஆமாம் லோகோட ஐடியா தான் இது.
ஃபேமிலி மெம்பர்ஸை உள்ளே அழைச்சிட்டு வர்றதுக்குள்ளே பிளான் பண்ண டைம் கூட்டமே இல்லாமல் வர்றது நாங்கள் பிளான் பண்ண டைமுங்க. எவ்வளோ கூட எவ்வளோ கூட்டத்தோடு வந்துருக்குறோம் பாருங்க. ஒருத்த கட்லரிஸ் எல்லாம் பார்த்து ஃபுல்லு, ஆமாம் ரைம்ஸ் எல்லக்கார ரைம்ஸ் பார்த்து பார்த்து பக்காவே எல்லாமே ரெடியாக இருக்கிறேன். ம், வெரி குட்மா. இதை எப்படி யூஸ் பண்ணுவேன்? ஏமா ஏற்கனவே சமைச்சாதான் இப்படி மறுபடியும் கொண்டு நீங்கள் சமைச்சா தான் ஒரு வெள்ளக்கார ஸ்டைலுக்கு வருதா? சைல்டு ப்ரூஃபாக இருக்குதா? கீரையெல்லாம் இங்கேயே தணல் வச்சுருவாங்க, ஆனால் இந்த இடத்துல சூடு இல்லை, ப்ரொடக்டடாக தான் இருக்குது. பட் கீழே இதுக்குள்ளே தணல் இருக்குது, பார்பிக்யூ நேஷன் வந்தாங்க எல்லாத்துக்குமே தெரியும். பாருங்க எப்படி பட்டை கிளப்புறா பாருங்க நம்மளு. பொறு பொறு, சனி சனிக்கிழமை மற்ற நாளில் வந்து கையே தொடமாட்டேன் வெள்ளிக்கிழமை அப்படின்னு பயங்கரமாக சொல்லுவாங்க. இந்த ஹோட்டலில் இன்றைக்கி நான் பார்க்குறக்கு வரேன் அப்படின்னா வந்ததுக்கப்புறம் ஏற்கும் வந்துங்கிறேன் காண போட அப்படிங்கிறேன். சாப்பிடி சாப்பிட்டே கும்பிட்டுக்கிறது. ஆ, தனியாக தான் வச்சுக்குவாங்களே. வீட்டில் இருக்கும்போது வந்து அவங்க சாப்பிடலிங்க இருக்கா மற்றவங்க சாப்பிடக்கூடாதுன்னு எக்ஸ்பெக்டேஷன் அந்த மாதிரிலாம் இது இருக்காதுங்க. கம்பைண்டாக தான் இருக்கும். அது ஒரு மற்ற ஃபேமிலிக்கும் வெல்கமாக நான் அவங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா ஒரு ஆள் சாப்பிடலிங்க இருக்கா வீட்டில் யாரும் சாப்பிடக்கூடாதுங்கிறது ஒரு பனிஷ்மெண்ட். கிரில் கொஞ்சம் இன்றைக்கி தட்டுப்பாடு அதிகம் தானுங்க. கூட்டம் இன்றைக்கி நினச்சத விட கொஞ்சம் அதிகம். இங்கே வந்து டெம்பரவரிலேயே ஆப்ஷன் இல்லைங்க, அதனால் வந்து ஃபார்முலா ஃபீட் கொடுத்துருக்குது. ஆனால் கார்ல வெளியே வரும்போதே கொடுத்து கூப்பிட்டு வந்துச்சு. இருந்தாலும் உள்ளே வந்தோடனே ஆள் அங்கே சாப்பாடு சாப்பிடும்போது அவனுக்கு தோண முடியல. இங்கே ஸ்பெஷாலிட்டிங்க வெயிட் பண்ணவே மாட்டாங்க. இதுக்கு வந்து ஸ்டார்டர் மட்டும் வந்து தள்ளிகிட்டே இருக்கலாம். ஸ்டார்டர் தான் மெயின் ஒர்த்துது. நான் இங்கே வந்து எப்பவுமே ஃபுல் ஸ்டார்டர் தாங்க. மெயின் கோர்ஸுக்கே போகவே மாட்டேன். மெயின் கோர்ஸுக்கு போனால் டைம் வேஸ்ட்டு. நல்லா ப்ராப்பரான லெக் பீஸுங்க. சீரியஸ் எடுத்த ஒரு முடிவு நீங்கள் கையிலே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு லெக் பீஸ் வச்சுட்டு சாப்பிட முடியாமல் போகுமா? கடன் எப்படிங்க லெக் பீஸ் கையில் வராமல் போகுமா? லெக் பீஸ் மட்டும் கையில் வராமல் போகவே போகாது. ஏங்க மச்சா, வெள்ளக்காரன் என்ன பண்ணாலும் அது வேலைக்கு ஆகாது. ஹோல் ஃபேமிலி என்ன நம்ம நினைச்சு மைண்டில் இருக்கிறோம். மம்மி பப்பி ஞாபகம் இருக்குது பாரு. இந்த ரேக் பார்க்கறதுக்கு தான் மகிழ் சூப்பர் எக்ஸைட்டடாக ஒரு ரெண்டு நாளாக ரெடி பண்ணிட்டு இருக்குது. அப்போ சொன்ன மாதிரி உனக்கு எது வேணுமே செலக்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நீ இப்போ அப்படியே தொடாத, கப் கொண்டு வந்து ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாம். சிஸ்டர் ஆல்சோ சேம் பிஞ்சுங்க. குலோப் ஜான் பார்த்தோன்னே டகாருன்னு இதை பார்க்க முட்டேன்னு. பட் இன்றைக்கி என்னோடய சாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. சைஸ் ஆனால் ரொம்ப சின்ன சின்னதுங்க. நம்ம வெளியே சரவணா பவன் கிடைக்கிற மாதிரி இல்லாமல் அதில் ஒரு ஒன் தேர்டு கூட இருக்காது. ஃபார்மில் ஃபீடு ஒரு சொட்டு கூட உள்ளே போகலீங்க. ஆள் வெளியே எடுத்துன்னு அப்படியே அப்படி ஒரு வேடிக்கைங்க. வேடிக்கைக்கு தான் இந்தளவுக்காக செலுத்திருக்குண்ணா. அப்புறம் கரெக்டான வேடிக்கைன்னு பிடிச்சோன்னே ஆள் ஃபுல் பிஸி ஆகிட்டான். மகிழ் என்ன செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்கான்னு காமிக்கிற பாருங்க. சடாய் இத்தனை வேணும் செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்கானுங்க. எவ்வளோ சாப்பிட்றான்னு பார்ப்போம். ஹோல் ஃபேமிலியோட ஒரே அட்டென்ஷன் நம்ம மகிழம் பண்ணுங்க. வயிறு அப்படியே வெளியே எடுத்து காமிச்சுங்க. நம்பிருச்சு அப்படிங்கிறான். போச்சு 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 போச்சு, ஓவர் டோஸ் ஆகி போச்சு. நில் 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 கொஞ்ச நேரம். இதை கண்டதை தான் சாப்பிடாதுன்னு கேட்டால் தானே ஆகும். போதுமா, அம்மா கொடுத்தா ஏடா இவ்வளோ சாப்பிடுவியாடா, ஒரு வயசு சாப்பிட மாட்டேன். ஆ, ரெடி ஆயிடுச்சா வயிறு? Watch me.